வணக்கம் நம்பலே. இனி நம்ம ஒரு புதிய ஒரு எலக்ட்ரிக் ஷோரூம் தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னா நம்ம பேராம்பேட்டில் இருக்கு. பேராம்பேட்டில் சிவானி மோட்டார்ஸ் ஈவனோட மல்டி பிராண்டோட ஆத்தரைஸ் டீலர் இவங்க. இவங்களோட பிரான்ச் பார்த்தவங்களே அணைக்கட்டிலே இருக்கு. இது ரெண்டாவது பிரான்ச் பார்த்தவங்க இப்போ பேராம்பேட்டில் நியூ ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த சிவானி மோட்டார்ஸில் இந்த நியூவாக ஆரம்பிச்சிருக்க ஷோரூமில் என்னன்னு பார்த்தா, ஈவனோட மல்டி பிராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் புதுசாக ஆகஸ்ட் 22nd, 23rd, 24 இந்த மூணு நாளைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் புதுசாக யார் வாங்க வராங்களோ அவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு ஃப்ரிட்ஜ், ஏர் கூலர் அண்ட் செல்ஃபோன் பார்த்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. சரி, எந்தெந்த மாடலுக்கு ஃப்ரிட்ஜு, எந்த மாடலுக்கு உங்களுக்கு ஏர் கூலர், எந்த மாடலுக்கு செல்ஃபோன்றது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம கூட ஷேர் பண்ண இந்த ஓனர் ஈவனோட சிவானி மோட்டார்ஸ் ஓனர் சதீஷை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாரு. என் பேர் வந்து சதீஷ். நம்மளோட பிரான்ச் வந்து இப்போது பேரணம்பட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அணைக்கேட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தோம். 1 இயர் பேக்கு ஜூலை மாதம் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து எலக்ட்ரிக் ஒன்றில் நம்ம வந்து இதுவாக இருந்தோம். அங்கே வந்து நம்மளோட பிரான்ச் வந்து 5 to 6 பிராண்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் பிராண்ட் வந்து E1, செகண்ட் பிராண்ட் வந்து BMR, தேர்ட் பிராண்ட் வந்து பேட்டரி, ஃபோர்த் பிராண்ட் வந்து ஸ்டெல்லா, ஃபிஃப்த் பிராண்ட் வந்துட்டு SES மாடல்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ப்ரைஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மைலேஜ் தகுந்த மாதிரி நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ அதே பேட்டரி கிலோமீட்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியன்ட் இருக்கும். இது வந்து அங்கே நல்ல வரவேற்பு இருந்ததுனால நம்ம வந்து பேரணம்பட்டில் இன்றைக்கி வந்து இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல வாக்கின் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட வண்டியோட மாடல்ஸ் அந்த மாதிரி லுக் அந்த மாதிரி கம்ஃபைன்ட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எலாபரேட்டு. மொபைல் சார்ஜ் போட்டு எந்த அந்த பெட்ரோல் வண்டியில் இல்லாத ஃபெசிலிட்டி எல்லாமே பேட்டரி வண்டியில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து E1. இது வந்து எலக்ட்ரிக் ஒன்னோட ஓன் பிராண்டு. இது புதுசாக வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 12-inch சைஸு, ஃப்ரண்ட்டு பேக் ரியரு டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டு பேக் டிஸ்க் இருக்குது. சேம் எல்லா வண்டியில் வர மாதிரி மேனுவல் கீ இருக்குது, லாக்கிங் சிஸ்டம், அப்புறமா வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட்டில் வந்துட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனுவல் கீயும் ஆப்ஷன் இருக்குது. ஆன்டி தெஃப்ட் அலாரமும் இருக்குது. ஸோ இது வந்து டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 70. இது வந்து ரிஜிஸ்டர் மாடல். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் வருது. 70 வோல்ட்டு 34 AH, 70 வோல்ட்டு 40 AH. ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே கஸ்டமர் வந்து அவங்களுக்கு பிடிச்சதே இந்த லுக்கு தான், இந்த வண்டியில் அவங்களுக்கு பிடிச்சதே ஃபஸ்ட்டு லுக்கு தான். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளு. நீங்கள் 3 பேர் உக்காந்து போனாலும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இந்த ஃபுட்டு இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாவும் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு பிரேக்கரு, இந்த புளிமேட்டில் போகும்போது இல்லை வேறு இதில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வைப்ரேஷனோ இல்லை அந்த சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 1 இயர் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன், இந்த வண்டி சேல் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அப்படி கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லைக் ஒரு MCB ட்ரிப்பிங் இஷ்யூ, இல்லை டிஸ்க் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை எதனா பஞ்சர் இஷ்யூ. இந்த 3 இஷ்யூ தான் என்னோடய ஹிஸ்ட்ரி கார்டிலே இருக்குது. அதை தவிர்த்துட்டு வேறு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் கஸ்டமர்கிட்டேருந்து வரவே கிடையாது. கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம், வெரி குட். இதில் வந்து 5 கலர் வருது. ஒன்று வந்து ரெட்டு, செகண்டு ஒயிட்டு, தேர்டு வந்துட்டு ஆரஞ்சு, ஃபோர்த்து வந்துட்டு ரேசிங் க்ரீனு, ஃபிஃப்த்து வந்துட்டு சார்கோல். இந்த 5 வேரியண்ட் கலர் இருக்குது. கஸ்டமருக்கு என்ன கலர் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக டெலிவரி கொடுப்போம் வித்தின் டேட் டைம், அதாவது 24 ஹவர்ஸு இல்லை 2 டேஸ், வித்தின் 2 டேஸ் அவங்க கலர் எந்தச்சா இப்போது நம்ம ஷோரூமில் எதனா இல்லைனாக்கா வித்தின் 2 டேஸ் நம்ம டெலிவரி கொடுப்போம். மெயின் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சர்வீஸ். கஸ்டமர் எதனா ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து மெயின் வந்து சர்வீஸு. நம்ம டீப் அனலைஸ் பண்ணி அவங்க எவ்வளோ காஸ்ட் மினிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமம் காஸ்ட்டில் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி
மேக்ஸிமம் நம்ம ஸ்பேர் பார்ட்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம், அதையே ரீயூஸ் பண்ணி அதே இது பண்ணி அது அப்படி தான் போயிட்டுருக்கு. இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ கம்பேர்ட் டு பெட்ரோல் வெஹிக்கல். நீங்கள் மாதத்துக்கு பெட்ரோல் வண்டி எடுத்துக்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 5000 டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு 5000 டீசல் பெட்ரோல் போட்டாங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 500 போதும் மந்த்லி. ஏன்னா வந்து இந்த ஃபீட்பேக் எல்லாம் நான் கஸ்டமர்கிட்டேருந்து எடுத்து நானும் அனலைஸ் பண்ணி எந்த கஸ்டமருக்கு என்னென்ன வண்டி கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும், சரிங்களா. இது இந்த பக்கம் வாங்க. இதில் வந்து ஆஸ்ட்ரோ ப்ரோ மாடல் EM005 ரெண்டு இது இருக்குது. இதில் வந்து பூட் ஸ்பேஸும் நிறையா இருக்குது. பேட்டரி இதுலேயே நீங்கள் வந்து செப்பரேட் இதுக்கு கவர் வரும், கவர் வச்சுக்கலாம். வாரண்டி கார்டு இருக்குது. இந்த பேட்டரிக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, மோட்டருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, அதுக்கப்புறமா சார்ஜருக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. எல்லாமே இன்கேஸ் எதனா ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா வித்தின் 1 வீக் ஆர் 4 to 1 வீக் இந்த டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே உங்களுக்கு இமிடியேட் அட்டன் பண்ணி கொடுவோம் சர்வீஸ், ஓகேங்களா. இது ஒரு மாடலில். ஸோ இப்போ வந்து பேர்னமட்டில் ஓப்பன் பண்ணதுனால இந்த பிராண்டுக்கு இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஆஃபராக வச்சுருக்கோம். August 22nd, 23rd, 24th இந்த 3 நாள் வந்து இந்த ஆஃபர் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 125,000 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 70 வோல்ட்டு 34 AH 125,000. அதே நீங்கள் 40 AH எடுத்தீங்கனாக்கா 135,000. நீங்கள் கிலோமீட்டர் மைலேஜ் ஜாஸ்தி பண்ணோன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்களும் வந்து வண்டி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட். வந்து அடுத்த மாடலு BMR HL 200. இது இந்த BMRல பொறுத்த வரைக்கும் 3 டைப் வண்டி வருது. ஒன்று ராப்டாரு, இன்னொன்று பிளிஸ்ஸு, இன்னொன்று XL 200. இது வந்து அப்கிரேடட் மாடலு. இங்கே பார்த்தீங்கன்னா XL 200 இருக்கும். இதுக்கு முன்னாடி XL 200 இருந்துச்சு. என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீலு சைஸு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த பூட் ஸ்பேஸு ரொம்ப எலாபரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால அதே மாதிரி வண்டியோட லுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது சேம் அதே பழைய வண்டியோட வேரியண்ட்டோட பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் வந்து 3 வேரியண்ட் வருது. 26 AH 60 வோல்ட், 26 AH 42 AH 52 AH டிபெண்ட் அப்பான் அதே மைலேஜ். கஸ்டமர் எத்தனை கிலோமீட்டர் கேட்குறாங்களோ அத்தனை கிலோமீட்டர்லேருந்து நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து டபுள் சேக்கப்ஸ் கியர் இருக்குது, நல்ல கம்ஃபைண்டாக உக்காந்துட்டு போகலாம். அப்புறமா உங்களுக்கு என்ன லோடு அப் டு 250 KG வரைக்கும் வித் ஸ்டாண்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் இதில் லக்கேஜ் வச்சுட்டு போகலாம். ஃப்ரண்ட்டில் லக்கேஜ் வச்சுட்டு போகலாம், இந்த பூட் ஸ்பேஸில் லக்கேஜ் வச்சுட்டு போகலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு அந்த வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது, வண்டி ஓடுற சவுண்டு இருக்காது, வண்டி உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். இது வந்து அப்கிரேடட் மாடலு. இதுக்கும் நிறைய பேர் எங்க கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த வண்டி தான் விரும்புகிறாங்க. லோடு வண்டி, பால் எடுக்கிறவங்க, அரிசி கடை வச்சுருக்கவங்க, ஆயில் வியாபாரம் பண்ணுறவங்க, மளிகை கடை இருக்கிறவங்க எல்லாமே இந்த வண்டி தான் லைக் பண்ணுறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக் எடுத்து பார்க்குறப்போ இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் அவ்வளோவா எதுவுமே கிடையாது. இது எல்லாமே டியூப்லெஸ் டயர் தான். அவங்களுக்கும் இதில் டெய்லி அவங்க வந்து என்கிட்ட இருக்கிற கஸ்டமர் அனலைஸ் பண்ணால் அவங்களும் காஸ்ட் சேவிங் நிறையா இருக்குது. ஸோ அவங்க இதுக்கப்புறமா வந்து நான் பெட்ரோல் வண்டிக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி வண்டி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் இருக்குது. ஸோ நாங்களும் அதை ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து இதனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90,000 ஸ்டார்ட் ஆகுது, அப் டு 125,000 வரைக்கும் இருக்குது இதனோட ப்ரைஸு. இப்போ நம்ம ஓப்பனிங்கனால இந்த வண்டிக்கு வந்து OPPO AX3 5G மொபைல் ஆஃபராக வச்சுருக்கோம். 3 நாளைக்கு நீங்கள் இந்த ஆஃபரை எடுத்துகிட்டு போகணுன்னு நான் விரும்புகிறேன். இது வந்து நெக்ஸ்ட் மாடலு.
ஸ்டெல்லா பிராண்டு SA 2000. இது வந்து லுக்கு வந்து பயங்கரமாக அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு கன்ஃபைன் ஸ்பேஸ் இருக்குது, மொபைல் சார்ஜ் போட்டிருக்கு. இங்கே வந்து சேம் வீல், 12-inch வீலு, ஃப்ரண்ட்டு பேக்கு டபுள் டிஸ்க்கு. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ரிஜிஸ்டர் மாடல். இதில் வந்து கலர் வேரியண்ட் வந்து ப்ரௌன் இருக்குது, கிரே இருக்குது, அப்புறமா வந்து ஒயிட் இருக்குது. இந்த மூணு வேரியண்ட் வருது. நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம டெலிவரி பண்ணலாம். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுவும் சேம் தான், 90,000 ஸ்டார்ட் ஆகுது. டிபெண்ட் அப்பான் மைலேஜ் நாங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இதில் மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அந்த வேறு வண்டி கம்பேர் பண்ணும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளு. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பூட் ஸ்பேஸு, அதே பேக் வந்து ரெஸ்ட்டு இது இருக்குது. அது வந்து இதில் அட்வான்டேஜ், பேக்கு வந்து பேக் பெயின் அந்த மாதிரி இப்போ ப்ராப்ளம் இதில் வராது. இது வந்து நான் ரிஜிஸ்டர் மாடலு, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஸோ வண்டி எடுங்க, தாராளமாக ஓட்டின்னு போங்க. இந்த வண்டிக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் கூலர் கொடுத்துட்ருக்கோம் இப்போ 3 நாளைக்கு. நீங்கள் விசிட் பண்ணுங்கள், ஏர் கூலரை எடுத்துகிட்டு போங்க. இந்த 3 வண்டியுமே 3 நாள் ஆஃபர் இருக்குது. August 22nd, 23rd, 24th. ஃப்ரிட்ஜு, மொபைலு, ஏர் கூலர். இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும், வேலூர், குடியாத்தம், பேரணாம்பட்டு, ஆம்பூர், எங்கே இருந்தாலும் இந்த 3 நாளுக்குள்ளே வந்து இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து இந்த 3 நாள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ப்ரைஸே வந்துடும். அந்த ஆஃபர் வந்து இங்கே ஓப்பனிங் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஓப்பனிங் அப்புறம் இந்த ஆஃபர் கிடையாது. தயவு செஞ்சு இந்த 3 நாளில் புக் பண்ணுங்கள், எங்கள் ஆஃபரை எடுத்துகிட்டு போங்க.